ஹாய் எல்லாருக்கும் ஹாய். வணக்கம்க்கா, நல்லா இருக்கியா? என்ன அதிசயமா நீயே வந்திருக்க? ஏதோ கலாச்சாரம் கலாச்சாரம் கலாச்சாரங்கிறீங்களே, என்ன கலாச்சாரம்? கலாச்சாரமா? எங்க காதல கலாச்சாராயம் கலாச்சாராயம் உழுது. ஒழுங்கா சொல்லுக்கா கலாச்சாரத்தை. என்ன கலாச்சாரம்? ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளை செருப்பு கழட்டி அடிக்கிறது கலாச்சாரம். தப்புதான் தப்புதான், அது தவறான செயல் தான்க்கா. ஏ மாதிரி நானும் ரோட்ல போற என்னை பேசினவன் சொல்லிட்டு நானும் செருப்பு எடுத்து அடிக்கிறேன். எவனையாவது அடிக்கிறேன். எவனையாவது அடிக்கிறியா? அவனும் திரும்ப உன்னை செருப்பால் அடிச்சா எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும்க்கா. அதனால ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க ஏன் ஃபீல் பண்ண போறோம்? எவரி ஆக்சன் டு ஆப்போசிட் ரியாக்சன். நீ அடிச்சனா அவனும் பதில் கிடைக்க போறான். அதுவும் ஒரு கலாச்சாரம் தான்க்கா. உங்க கலாச்சாரத்தை நினைச்சு அப்படியே எனக்கு பூரிப்பா இருக்குது. எங்கேயோ ஆட்டோ இன்ஜின் ஆன் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னக்கா அவன் பேச்சுல ஒரு திமிரு தெரியுது. இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுக்கா. சொல்லவா, நான் தேடி நீங்க எல்லாம் திருடுங்க. நாங்கெல்லாம் திருடுங்களா? அப்ப நீங்க யாரு? நான் கொட்டுனா நீங்க பொத்திக்கிட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொத்திக்கிட்டு பொத்திக்கின்னு இருக்கோம்க்கா. என்னக்கா ரொம்ப நக்கலாவே பேசின்னு இருக்க. சரக்கு கிறுக்கு ஏதாவது போட்டியா? சரக்கு அடிக்கிறதா விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் சரக்கு அடிக்கவே இல்லை. எப்படி எப்படி சமஞ்சது? எப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமஞ்சது? எப்படி நாக்கா பாட்டு பாடுற, நல்லா டைலாக் எல்லாம் பேசுற, லூசா காணி. நான் லூசுதான், நான் லூசுதான். நான் இப்பதான் உனக்கு தெரியுமா காணி லூசுன்னு? எங்களுக்கெல்லாம் எப்பயோ தெரிஞ்சிருச்சுக்கா. கண்ணா லட்டு திங்க ஆசையா? ஜெயிலுக்கெல்லாம் போனா லட்டு எல்லாம் கேட்க கூடாதுக்கா. சரி, நீ எப்பதான்க்கா ஜெயிலுக்கு போற மாதிரியே? வெயிட் பண்ணுங்க. அரசன் நன்று கொள்வோம், தெய்வம் நின்று கொள்வோம். நம்ம அப்பப்ப பொண்ணுச்சிட்டு போயிருந்த ஜோலிய. இருந்தாலும் பரவாயில்லக்கா, நீ ரொம்ப பொறுமையா இருக்க. பொறுமையா மெயின்டைன் பண்றது என்ன ஒரு கஷ்டம்? கஷ்டம் தான்க்கா, ரொம்ப கஷ்டம் பொறுமையை மெயின்டைன் பண்றது. அதுக்கு மேல உன் மூஞ்ச பாக்குறது அதை விட கஷ்டம். அசிங்கமா இருக்குடா. உங்களை எல்லாம் நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. எங்களை நினைச்சு அசிங்கமா இருக்கா? அப்படி என்னக்கா நாங்க பண்ணிட்டோம்? சரியா, அதனால உனக்கு ஏழரை சனியா ஆரம்பிச்சிருச்சு. நீ செருப்படுத்தி இப்ப அவனை அடிச்சியோ, உனக்கு ஏழரை சனியா ஆரம்பிச்சிருச்சு. உன்னை விடுவேன்னு மட்டும் நீ நினைக்கவே. எனக்கு 1000 பிரச்சனை வரட்டும், 1000 கஷ்டம் வரட்டும், அவனை நீ தொட்டி இல்ல. இனிதான் நீ கெட்ட. பார்த்தல எங்க அக்காவ தொட்ட, நீ கெட்ட, அதெல்லாம் வேற மாதிரி ரைமிங்ல பேசுவாங்க எங்க அக்கா. பரவாயில்ல, நல்லாவே பேசுறீங்கக்கா. ராம்பளை பொம்பளை அடிக்கிறது வந்து பெருமை உங்களுக்கு எல்லாம். இதே மாதிரி நானும் அடிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் கச்சேரி. செம்மையா இருந்திருக்கோங்க்கா. கண்டென்ட் 1 மாசம் என்ன, 1 வருஷத்துக்கு வச்சு ஓட்டுவோம். இன்னைக்கு மதுரையவே வந்து கிட்டுக்கலங்க வச்சிருக்கேன் நானு. உலகத்துல போலீஸு கேஸு சைபர் கிரைம்னு யாரும் மாட்டவே இல்லை. சூர்யா மட்டும்தான் மாட்டியிருக்கிறா. சரியா, அவங்க சிக்கா மாமா அடிச்சதுக்கு பதில ஒன்ன வந்து அடிச்சிருந்தா நடக்கிற சம்பவமே வேற மாதிரி இருந்திருக்கும்லக்கா. என்ன அடிச்சிருக்கணுமா? என்னை வந்து இனிமேல் தொடச்சொல்லு, தொடச்சொல்லு, திருப்பூர் வந்து தொடச்சொல்லு, பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு வழியா வீடியோ ரெண்டு கொதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிட்டு வரட்டுமா? டாடா. அம்முகட்டு